இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மூணு விதமான ரெசிபீஸ் தான். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த டேட்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இனி ரமலான் வரப்போகுது, இனி இந்த டேட்ஸ் தான் அதிகமாக சாப்பிடுவோம். இஃப்தார் டைம்ல எல்லாம் நம்ம இந்த டேட்ஸ் அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ஒரு சில குழந்தைங்கள்லாம் இதை சாப்பிடவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களை இந்த டேட்ஸை எப்படி சாப்பிட வைக்கலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டேட்ஸில் இருக்கக்கூடிய சீட்ஸை எல்லாம் தனியாக எடுத்துடலாம். இப்படி இந்த பேரீத்தம்பழத்தில் இருக்கக்கூடிய எல்லா வித்துக்களையும் தனியாக எடுத்து ஒரு பக்கம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனி இந்த டேட்ஸில் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு தேங்காயும் பாதாமும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு மூடி தேங்காயை அப்படியே கழட்டி எடுத்து இதோட ஸ்கின்னை எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இதை நாம் கட் பண்ணி போட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுக்கலாம் இந்த தேங்காயை. இது கூட இந்த பாதாமையும் சேர்த்து அரைச்செடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இதே போல் நல்லா குறை குறைன்னு அரைச்செடுக்கலாம். இனி இது கூட கொஞ்சமாக பாதாமும் சேர்த்து ஒரு தடவை அரைச்செடுக்கலாம். இந்த பாதாம் சேர்க்கறதுக்கு பதிலாக உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா நிலக்கடலை சேர்த்து கூட இதே போல் ரெடி பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த பாதாமையும் சேர்த்து ஒரு தடவை கூட அரைச்செடுக்கலாம். இனி ஒரு ஃப்ரை பேனை ஸ்டவ்வில் வச்சு நம்ம பொடிச்செடுத்த இந்த தேங்காயையும் பாதாமையும் இந்த ஃப்ரை பேனில் சேர்த்து கொஞ்சமாக இது கூட சீனியும் சேர்த்து லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். அதாவது இந்த சீனி கொஞ்சம் மெல்ட் ஆகி இதோட மிக்ஸ் ஆனாலே போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோன்னா கொஞ்சம் நேரத்திலே இந்த சீனி மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை அப்படி ஆற வைக்கலாம். இந்த பொடிச்ச தேங்காயும் பாதாமும் சீனியும் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆறினதுக்கப்புறமா கையால் எப்படி பிடிச்சி பார்த்தோன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு சரியாக வரணும். இப்படி இருந்தால் தான் நம்ம பேரீத்தம்பழத்தில் ஸ்டஃப் பண்ணும்போது இந்த தேங்காய் உதிர்ந்து விழாமல் நல்லா இருக்கும். அதுக்கு வேண்டி தான் இனி இந்த தேங்காயை இந்த பேரீத்தம்பழத்தில் ஸ்டஃப் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான், ஆனால் சாப்பிட்றதுக்கு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காயில் சீனி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது குறைவான அளவில் சீனி சேர்த்தா போதும், ஏன்னா இந்த பேரீத்தம்பழம் நல்ல இனிப்பாக தான் இருக்கும். அதனால் குறைவான அளவில் சேர்த்தா போதும். இப்போ இதே போல் எல்லா பேரீத்தம்பழத்தையும் ஸ்டஃப் பண்ணி எடுக்கலாம். இந்த தேங்காயை நம்ம எந்த அளவுக்கு ஸ்டஃப் பண்ணணுங்கிறது நம்மளோட விருப்பம்தான், ஆனால் இதுவே கரெக்டாக இருக்கும். இதே போல் நிறைச்செடுத்தா போதும். இந்த தேங்காய் எத்தனை பேரீத்தம்பழத்துக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு பேரீத்தம்பழத்தில் நிறைச்செடுக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய பேரீத்தம்பழத்தில் பாதாமை வச்சு ஸ்டஃப் பண்ணி வச்சா போதும். அப்போ ரெண்டு டைப்பில் பேரீத்தம்பழம் ரெடி ஆகிடும். இந்த பேரீத்தம்பழத்தில் இருக்கக்கூடிய வித்துக்களையெல்லாம் எடுத்துகிட்டு தேங்காயும் பாதாமும் சேர்த்து அரைச்சி இந்த பேரீத்தம்பழத்தில் ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ரமலானுக்கு ஈஸியாக இருக்கும். சாப்பிடக்கூடிய டைமில் இந்த வித்துக்களையெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு இருக்காமல் இதே போல் ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு இஃப்தார் டைமுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிள்ளைங்களும் இந்த மாதிரி செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இனி மிச்சம் இருக்கக்கூடிய பேரீத்தம்பழத்தில் இந்த பாதாமை வச்சு ஸ்டஃப் பண்ணி எடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதே போல் வித்துக்களையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த வித்துக்கு பதிலாக இதே போல் ஒவ்வொரு பாதாமை வச்சு இந்த டேட்ஸை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டால் போதும். கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பேரீத்தம்பழத்தில் பாதாமை ரெண்டு ரெண்டாக வைக்கலாம். சின்ன சைஸாக இருக்கக்கூடியதில் இதே போல் ஒன்று வச்சா போதும். இப்படி தேங்காய் பாதாம் எல்லாம் சேர்த்து இந்த பேரீத்தம்பழத்தை நாம் நிறச்சி வச்சு இதை சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு இஃப்தாருக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். இப்போது எல்லா பேரீத்தம்பழத்தையும் தனித்தனியாக பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இனி அடுத்ததாக இன்னொரு ரெசிபி பார்க்கலாம். இனி அடுத்ததாக என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு சிக்கன் ஃப்ரை மசாலா பேஸ்ட்டு தான். இதுக்கு முன்னாடி நாம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா பேஸ்ட்டு பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரமலான் ஸ்பெஷலாக ஒரு சிக்கன் ஃப்ரை மசாலா பேஸ்ட்டு தான். இந்த மசாலா பேஸ்ட் வந்து சிக்கன், மட்டன், பீஃப் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும்.
இப்போ இந்த மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்குன்னா எல்லா தேவையான பொருட்களையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா பார்ப்போம். 1.5 கப் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 கப் உப்பு, 1/4 கப் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள், இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு கருவா கிராம்பு ஏலக்காவும் எடுத்து வைக்கணும். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு, அடுத்ததாக ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 25 பல் பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போடும்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கலாம். இனி அடுத்ததாக இது கூட 3 பச்சை மிளகாயும் 1 எலுமிச்சம்பழத்தோட சாறையும் தனியாக எடுத்து வைக்கணும். இனி ஒரு மிக்சி ஜார் எடுத்து இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி முதல்ல சேர்க்கலாம். இனி அடுத்ததாக இது கூட இந்த கரம் மசாலா நல்ல மிளகாய் சேர்க்கலாம். அடுத்ததாக 1.5 கப் அளவுக்கு மிளகாய் தூளை சேர்க்கலாம். இனி இது கூட 1/2 கப் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள், 1/2 கப் அளவுக்கு உப்பும் சேர்த்து, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து, 1 எலுமிச்சம்பழத்தோட சாறையும் இது கூட சேர்த்து, இதில் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இதை நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்செடுக்கலாம். இதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் இப்போ ஃபஸ்ட்டு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு திரும்ப தண்ணி தேவைப்பட்டுன்னா 1/2 கப் கூட சேர்த்து அரைச்செடுத்துடுவேன். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஸ்பூனால் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சோன்னா இது சீக்கிரமாக அரைஞ்சு கிடைக்கும். ஸ்பூனால் ஒரு தடவை இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைக்கும்போது இந்த மசாலா தண்ணியெல்லாம் மிக்ஸ் ஆகி அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு வேண்டி தான் இப்படி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி இதை நல்ல ஒரு கெட்டியான பேஸ்ட் மாதிரி நல்லா நைஸாக அரைச்செடுக்கலாம். இந்த மாதிரி அரைச்செடுக்கணும். இதில் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்ம சிக்கன்லாம் மசாலா புரட்டும் போது இந்த மசாலா உதிர்ந்து விழாமல் நல்ல அழகாக மசாலா பிடிக்கும். இனி அரைச்செடுத்த இந்த மசாலா பேஸ்ட்டை ஒரு கிளாஸ் ஜாரில் மாற்றலாம். இப்படி நம்ம ஒரு கிளாஸ் ஜாரில் மாற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு இந்த மசாலா பேஸ்ட் கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். குறைஞ்சது 1 மாதத்துக்கு 1 தடவையாவது இப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நல்ல ஈஸியாக இருக்கும். இதே மசாலா பேஸ்ட்டு வச்சு சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, பீஃப் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை கூட ரெடி பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபிஷ் ஃப்ரை மசாலா பேஸ்ட் பார்த்துருப்போம். அதுவும் இதே மெத்தட் தான், ஆனால் அளவுகளில் வித்தியாசம் இருக்கும். அதுபோல் இதில் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். அதில் வத்தல் மிளகாய் தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி செய்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த மசாலா பேஸ்ட்டில் நாம் எலுமிச்சம்பழச்சாறை சேர்த்துருக்கோம். ஆனால் ஃபிஷ் ஃப்ரை மசாலா பேஸ்ட்டில் அது சேர்க்கவே இல்லை. விருப்பம் இருந்தால் இதே போல் செய்து கூட ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் ஃபிஷ் ஃப்ரைக்கு இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டெல்லாம் தேவைப்படாது, கொஞ்சமாக சேர்த்தா போதும். இனி ஃபிஷ் ஃப்ரை மசாலா பேஸ்ட் வந்து நம்ம மெஷினில் கொடுத்து அரைச்சி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இனி அடுத்ததாக புளி பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த புளி பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காக தான். நான் எப்போவுமே இந்த மாதிரி புளி பேஸ்ட்டை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சமையலுக்கெல்லாம். இந்த புளி பேஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு புளி எடுத்து இதில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி 1 தடவை அலசி எடுத்து இந்த அழுக்கு தண்ணியை கொட்டிட்டு அதுக்கப்புறமா நாம் புளி பேஸ்ட்டை ரெடி பண்ணலாம். இந்த புளி பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய வித்துக்களை எல்லாம் நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறமா தான் இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணணும். இப்படி 1 தடவை அலசி எடுத்ததுக்கப்புறமா இனி இந்த புளியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இந்த புளி மூழ்கக்கூடிய அளவுக்கு இதில் நம்ம கொதிக்கிற தண்ணியை சேர்க்க போகிறோம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணியை இந்த புளியில் ஊற்றி ஊற வைக்க போகிறோம். தண்ணி சேர்க்கும்போது இந்த புளி மூழ்கக்கூடிய அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இனி இந்த பாத்திரத்தை மூடி போட்டு இந்த தண்ணி நல்லா ஆறுது வரைக்கும் அப்படியே வைக்கணும். இனி இந்த தண்ணி ஆறுது வரைக்கும் இந்த பாத்திரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நமக்கு சின்ன சின்ன வேலைகளெல்லாம் முடித்து வைக்கலாம். இன்றைக்கி கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தோட தோல் உரிச்சு எடுத்து வைக்கணும். அப்புறமா இஞ்சியோட தோல் நீக்கி இதையும் தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து வைக்கணும். இப்படி ஒரு வேலைக்காக காத்திருக்காமல் கிடைக்கக்கூடிய டைமில் வேறு வேலையும் பார்த்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ சின்ன வெங்காயத்தோட தோலையும் உரித்து எடுத்து வச்சாச்சு. இந்த இஞ்சியோட தோலையும் நீக்கி தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்லாம் நான் இப்போ புதுசாக வாங்கினது தான்.
இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த பாக்ஸில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இதில் செப்பரேட்டாக ஒரு ட்ரே இருக்கும். இதில் ஏதாவது தண்ணி இருந்ததுன்னா அந்த ட்ரே வழியாக இந்த தண்ணி வடிஞ்சு இந்த பாக்ஸில் வந்துடும். அடிக்கடி எடுத்து இந்த தண்ணியை நாம் மாற்றலாம். அப்படி இருக்கிறதுனால தான் இந்த ஆர்கனைசர் நான் வாங்கினேன். இதில் கொத்தமல்லி, புதினா, கறிவேப்பிலை, இஞ்சி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் தனித்தனியாக இந்த மாதிரி கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம்னு தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இனி இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அடுத்ததாக நம்ம ஊற வச்ச புளி ஆறியாச்சான்னு பார்ப்போம். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணி ஊற்றி நம்ம இந்த புளியை ஊற வச்சுருந்தோம். இந்த தண்ணி நல்லா ஆறியாச்சு. இனி இதை நாம் ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்து இதில் இந்த புளியும் தண்ணியும் சேர்த்து மிக்சியில் போட்டு ஒரு தடவை அரைச்செடுக்கலாம். நம்ம இப்படி மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால தான் இதில் இருக்கக்கூடிய வித்துக்களையெல்லாம் தனியாக எடுக்க சொன்னது. வித்துக்களையெல்லாம் எடுத்துட்டோம்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சதுக்கப்புறமா இது எப்படி பேஸ்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம சேர்த்த தண்ணி கரெக்டான அளவு தான். எப்போவுமே இந்த மாதிரி புளி ஊற வைக்கும்போது புளி மூழ்கக்கூடிய அளவுக்கு நான் சேர்த்தது மாதிரி தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப குறைவாக சேர்த்திங்கன்னா இப்படி நம்ம வடிகட்டி எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ரொம்ப திக்காக எல்லாம் பேஸ்ட் மாதிரி அரைச்செடுக்க வேண்டாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்தா போதும். இனி அரைச்செடுத்த புளி பேஸ்ட்டை ஒரு அரிப்பு தட்டில் ஊற்றி இதை ஒரு ஸ்பூனால் இப்படி நம்ம வடிகட்டி எடுக்கலாம். சாதாரண அரிப்பிலெல்லாம் நம்ம இந்த புளி பேஸ்ட்டை போட்டு அரிச்செடுத்தோன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக அரிக்கவும் முடியாது. இதே போல் கொஞ்சம் பெரிய ஹோல் இருக்கக்கூடிய இந்த மாதிரி அரிப்பு தட்டை எடுத்து அரிச்சிட்டோம்னா நமக்கு வடிகட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி ஒரு தடவை இந்த புளி பேஸ்ட்டை நாம் அரிச்செடுத்ததுக்கு அப்புறமா இதில் இருக்கக்கூடிய இந்த சக்கையை எடுத்து திரும்பவும் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சுருந்த இந்த தண்ணி ஆறு இருக்கும், இந்த தண்ணியை இதில் சேர்த்து ஒரு தடவை கூட அரைச்செடுக்கலாம். இந்த புளி மூழ்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்செடுத்தா போதும். இனி இதையும் ஒரு தடவை இந்த அரிப்பு தட்டில் வச்சு அரித்து இந்த புளி பேஸ்ட்டு கூடவே சேர்க்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த புளியில் இருந்த எல்லா பேஸ்ட்டையும் நம்ம அரிச்செடுத்தாச்சு. இனி இந்த சக்கையை தூர போடலாம். இனி இதில் தண்ணி சேர்த்து புளியெல்லாம் எடுக்கக்கூடாது, டேஸ்ட் இருக்காது. மொத்தமாக நம்ம எடுத்த புளியில் இந்த அளவுக்கு தான் வேஸ்ட்டு கிடச்சிருக்கு. எவ்வளோ புளி பேஸ்ட் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இனி இந்த புளி பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு மண் சட்டி எடுத்தோன்னா ரொம்ப நல்லது. இந்த மண் சட்டியில் நம்ம அரிச்செடுத்த இந்த புளி பேஸ்ட்டை சேர்த்து ஸ்டவ்வில் வச்சு ஒரு தடவை நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் திக்கானதும் இறக்கி ஆற வச்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த புளி பேஸ்ட்டு ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்து அரைச்சதுனால இது திரும்ப ஒரு தடவை கொதிக்க விட்டு ஆறுனதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா இந்த புளி பேஸ்ட் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். ஆனால் இந்த புளி பேஸ்ட்டை நம்ம வெளியே வைக்க போகிறது கிடையாது, ஃப்ரிட்ஜில் தான் வச்சு ஸ்டோர் பண்ண போகிறோம். ரொம்ப நேரமெல்லாம் போட்டு கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப நேரம் போட்டு வேக வச்சிட்டோம்னா இந்த புளி பேஸ்ட்டோட கலர் மாறி டார்க் ஆகிடும். இந்த புளி பேஸ்ட்டோட கலர் மாறுச்சுன்னா நம்ம மீன் கறியெல்லாம் வைக்கும்போது கறியோட கலரும் மாறிடும். அதனால் ஒரு தடவை நல்லா கொதிக்க ஆரம்பித்து கொஞ்சம் திக்கானதும் இறக்கிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது இன்னும் திக்காயிடும். அவ்வளோதான். இனி இதை இறக்கி ஆற வைக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா இந்த பேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆறுனதுக்கப்புறமா எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா? இனி இதை ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியது தான். இப்போ நீங்கள் கேட்ட புளி பேஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் மூணு விதமான ரெசிபீஸ் பார்த்துருக்கோம். இந்த மூணு விதமான ரெசிபீஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.